யார்டா நம்மளுக்கு மட்டும் இந்த பிரிங்கிள்ஸ்ல சாச்சியா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு உக்காண்டிருக்குள்ள திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம ஏன் அந்த பிரிங்கிள்ஸே ட்ரை பண்ணிருக்கோம், வேற ஏதாச்சும் சிப்ஸ்ல சாஸ் கிடைக்குதான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிப்ஸ்ல சாஸ் கிடைக்கும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாத்தீங்கன்னா அந்த சிப்ஸ் ஆர்டர் பண்ணலான்னு போனா எங்க அம்மா கத்தி எடுத்துக்கிட்டு தம்பி ஒரே சொருவுதான் குடல் வாய் வழியா வெளியே வந்துருவோம் அப்படின்னாங்க. ஐயம்மா நானே கிழிச்சு போன சட்டியை புதுசாக ஒன்று வாங்கலான்னு ஆர்டர் போட்டேன் நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாட்ட போய் மத்திட்டு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிப்ஸை பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிட்ட கிட்டத்தட்ட 600 ரூபா வந்துச்சு மக்களே, கிட்டத்தட்ட 6 ஃப்ளேவர் இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சாப்பிட்டு பார்த்தா ஏதோ 5 ரூபா குக்கிற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே ரைட் எங்கடா சாஸ் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. எப்படி சாஸ் கொடுக்குறான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விதமான சாஸ் அதில் ஒரு சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் இருக்குது, இன்னொரு சாஸ் தக்காளி கலரில் இருக்குது. ஓகே ரைட்டுன்னு சொல்லி ஒரு சாஸை சாப்பிட்டா சும்மா வேற லெவல் சின்னுச்சு. அந்த தக்காளி சாச்சுன்னு ஒரு சாப்பிட்டா வருங்க சும்மா வேற லெவலில் எங்கள் அம்மா செய்கிற தக்காளி சட்டி மாதிரியே இருக்குது. ஓகே ரைட்டு அப்படின்னு பார்த்தா எங்கள் அம்மா எனக்கு கிடைக்குமா அப்படின்னாங்க. உனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தக்காளி சாஸை வச்சு கொடுத்துட்டேன். எங்கள் அம்மா காரத்தக்க முடி ஒரே ஓட்டம் தான்.